தேனி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கும் சொத்து விவரங்கள் வெளியாகியுள்ளன. அதில் தன் வசம் ரொக்கமாக 82,714 ரூபாயும் தனது மனைவியிடம் 62,450 ரூபாயும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தனது வங்கிக் கணக்கில் சென்னை மந்தைவெளி சிட்டி யூனியன் வங்கியில் 14,73,063 ரூபாயும், பெரியகுளம் சிட்டி யூனியன் வங்கியில் 24,99,410 ரூபாயும் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தனது மனைவிக்கு பெரியகுளம் ஐசிஐசிஐ வங்கிக் கிளையில் 41,306 ரூபாய் இருப்பதாகவும் சொத்து விவரங்களில் தெரிவித்துள்ளார். மேலும் தனது மகன் ஜெய்தீப் பெயரில் சென்னை மந்தவெளி சிட்டி யூனியன் வங்கியில் 163,131 ரூபாயும், மகள் ஜெயஸ்ரீ பெயரில் அதே கிளையில் 161,067 ரூபாய் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து ரிலையன்ஸ் மணியில் 56,300 ரூபாயும், விஜயானந்தா ஜுவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் 33,340 ரூபாயும் பங்குகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 889,575 ரூபாய் இருப்பதாகவும் ரவீந்திரநாத் குமார் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னிடம் 635,992 ரூபாய் மதிப்புள்ள ஹுண்டாய் i10 கார் மற்றும் 36,52,450 ரூபாய் மதிப்புள்ள டொயோட்டா ஃபார்ச்சூனர் கார் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆபரணங்களை பொறுத்தவரை 120 கிராம் தங்கமும் 1.1 கிலோ வெள்ளியும், அவரது மனைவியிடம் 760 கிராம் தங்கமும் 4.75 கிலோ வெள்ளியும், 10 கேரட் வைரமும், அவரது மகன் ஜெய்தீபடியிடம் 120 கிராம் தங்கமும், மகள் ஜெயஸ்ரீயிடம் 300 கிராம் தங்கமும், மகன் ஆதித்யாவிடம் 120 கிராம் தங்கமும் இருப்பதாக ரவீந்திரநாத் குமார் குறிப்பிட்டுள்ளார். அசையும் சொத்துக்களாக 4,16,27,224 ரூபாயும், மனைவியிடம் 31,58,506 ரூபாயும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அசையா சொத்துக்களாக பெரியகுளம் மற்றும் தாமரைக்குளம் ஆகிய கிராமங்களில் 31.37 ஏக்கர் விவசாய நிலம் இருப்பதாகவும், இதன் மதிப்பு உத்தேசமாக 1,90,73,303 ரூபாய் எனவும், தனக்கு பூர்வீக சொத்துக்கள் இல்லை எனவும் சொத்து விவரங்களில் தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் தனி நபர்களின் வங்கிக் கடன் மற்றும் செலுத்த வேண்டிய தொகையை 3,27,34,079 ரூபாய் என குறிப்பிட்டுள்ளார். அதில் தனது தம்பி ஜெயபிரதீப்பிற்கு 33,03,136 ரூபாயும், தனது தாய் விஜயலட்சுமிக்கு 83,10,000 ரூபாயும் கடன் செலுத்த வேண்டியிருப்பதாக ரவீந்திரநாத் குமார் தனது சொத்து விவரங்களில் குறிப்பிட்டுள்ளார். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.